ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 200 ஐயோ ரெண்டு நாளில் மறந்து போச்சு. இன்னைக்கு 292 வீடியோ, 92 தான் நினைக்கிறேன். ஒருவேளை தப்பாக இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பண்ணல அப்படின்றனால நம்பர் சரியான ஞாபகம் இல்லை. சரி, இப்போ வீடியோவை பார்க்கலாம். என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, லைக் டார்கெட் 1700 லைக்ஸ். லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணால் என்ன நடக்கும்னு தெரில. லைக்கை பண்ணி விடுங்க, ரொம்ப நேரம் ஆகாது, காசாக பணமா. ஸோ லைக் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வாங்கவே கூடாத நிறைய மொபைல்ஸை அப்லோட் பண்ணியிருக்கேன். 10 நோக்கியாலேருந்து இப்போ அவங்களோட 3.4 இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. இங்கே நான் சிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நோக்கியா அப்படின்னு பேர் வந்தோடனே ஃபர்ஸ்ட்லாம் அப்படின்வோம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மொபைல் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில். எப்படா வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ நோக்கியா அப்படின்னு நோக்கியாவா, சரி சரி வரட்டு வரட்டு, ஏதோ ஒரு மொபைலாக கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ அவங்களோட 3.4 இந்த மொபைலுக்கான லான்ச் தெரிய வந்திருக்கு. இது கன்ஃபார்மான லான்ச் டேட் கிடையாது, லீக்ஸ் தான். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரோட மிட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதாவது அடுத்த வாரம் இதனோட லான்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க இந்த மொபைல் ரொம்ப நல்ல மொபைலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேயான மொபைல். இங்க மிட் ரேஞ்ச் மொபைல் மாதிரியான ஸ்பெக்ஸோட கொஞ்சம் ஹை பிரைஸோட வர்றதுதான் இந்த நோக்கியா மொபைல். அடுத்த அப்டேட் மீடியா டெக்ல இருந்து. இப்ப இந்தியன் மொபைல் காங்கிரஸ் ரன் பண்ண போறாங்க. இதை வர 8ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ரன் பண்றாங்க. இதுல நிறையவே புது இந்தியாவோட இனோவேஷன்ஸ் ஷோகேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மீடியா டெக் அப்படின்னு அபிஷியல் பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்காங்க, 5G அபிஷியல் பார்ட்னர். இதனால மீடியா டெக்கோட பிராசரான மீடியா டெக் டைமென்சிட்டி ப்ராசஸ் 5G ப்ராசஸா வருது. இந்த ப்ராசர் இந்த 8ல இருந்து 10ஆம் தேதிக்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. நேத்தே ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு இஓடி சீரியஸ்ல, இந்த 10ஆம் தேதி மீடியா டெக் ப்ராசர் லான்ச் ஆகுதா அப்படின்னு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படிலாம் கிடையாது ப்ரோ, அப்படிலாம் ஒரு நியூஸ் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போதான் தெரியுது. ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது, லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணல, அவங்க அபிஷியல் பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்கிறதுனால லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த நியூஸை ஷேர் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசர் அடுத்த வருஷம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த ஈவெண்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்கன்னா ரியல்மியோட ரியல்மி எக்ஸ் சீரிஸ் போன்ஸ் இந்த வருஷமே லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா, டிசம்பர் 25ஆம் தேதிக்கு முன்னாடி லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏற்கனவே ரியல்மி கொஞ்ச நாளா மொபைல் லான்ச் பண்ணல, கையெல்லாம் துரு துருன்னு வருதுடா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சான்ஸ் கிடைச்சிருந்தா விடவா செய்வாங்க. ஸோ கண்டிப்பா ரியல்மியோட மொபைல்ஸ் டிசம்பர்ல வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இங்க லான்ச் ஆச்சுன்னா அப்டேட் பண்றேன், நாளைக்கு நாளை மறுநாள் அதுக்குள்ள தெரிய வரும். அடுத்த அப்டேட் நோக்கியாலேருந்து. நோக்கியாலேருந்து அடுத்த போன் நோக்கியாவோட நோக்கியா 5.4 இந்த மொபைலுக்கான ஃபுல் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைல் 6.39 இன்ச்சஸ்க்கான ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே, 48MP ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 16MP கேமரா, ஸ்னாப்டிராகன் 662 ப்ராசரோட 4000mAh பேட்டரியோட வருமா. இந்த ஸ்பெக்ஸோட தான் நோக்கியாவோட நோக்கியா 5.4 இந்த மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆனால் என்ன டேட்ல வரும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் இல்லை, இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுறேன். அடுத்து எம்ஐலேருந்து. எம்ஐயோட டிவிஸ் லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ அவங்களோட அடுத்த டிவிக்கான லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வர 16ஆம் தேதி ஒரு புது டிவி லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு 4K டிவியாக இருக்கும். அது போக இது 55-inch 4K டிவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எம்ஐ டிவி 4 சீரியஸில் இது வரப்போகுதான். நாம எல்லாம் 5 சீரியஸ் டிவிஸாக கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மறுபடியும் அவங்களோட 4 சீரியஸ் டிவியில் ஒரு 55-inch 4K டிவியை லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து. ரியல்மியோட ரியல்மி லிங்க் அக்கௌண்ட்லேருந்து இப்போ ஒரு டீஸ் சீக்கிரமா லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு.
அடுத்த அப்டேட் ஒன் பிளஸ்ல இருந்து இந்த டைம் அவங்களோட 9 சீரீஸ்ல மூணு போன் வருமா? ஆமா, ஒன் பிளஸ் நைன் எஸ்இ ஒன் பிளஸ் நைன் ப்ரோ. இதை ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி ஒன் பிளஸ் நைன் எஸ்இயோட டீடைல்ஸும் ஷேர் பண்ணியிருந்தேன். தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் கரெக்டாக வாட்ச் பண்றீங்க அப்படின்றத பார்த்துருவோம். 9 எஸ்இல என்னென்ன ஸ்பெக்ஸோட வரலாம் அப்படின்றத. இப்போ இந்த 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட லைன் டயக்ராம்ஸ் வெளியே வந்திருக்கு. இங்கே இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. எப்பவுமே எல்லா மொபைலும் அப்கிரேட் பண்ணிட்டே போவாங்க. இப்போ இந்த கேமராவில் ஒரு சில டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. டவுன்கிரேட்னா இங்கே கேமரா கவுண்ட்ஸை கம்மி பண்ணுறாங்க, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஆமாம், ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்றது இதில் கன்ஃபார்ம் ஆகுது. இது வேற டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன்லேருந்து சொல்லியிருக்கிறதுனால 90% உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் கோல் நாச்சோட கர்வ் டிஸ்பிளேயோட வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. கண்டிப்பாக இது ஆம்லோட் டிஸ்பிளேயோட தான் வரும், மாற்றம் இல்லை. ஸோ 9 ப்ரோ சீரியஸும் சீக்கிரமாக லான்ச் ஆகும். இங்கே கேமரா ஒரு மேட்டரே கிடையாது. எத்தனை கேமரா கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்க பண்ணுற ஆப்டிமைசேஷன் தான் மேட்டர். கேமரா கவுண்ட்டை கம்மி பண்ணி இங்கே நல்ல கேமராஸ் வித் சூப்பரான ஆப்டிமைசேஷனோட கொண்டு வந்தாங்கன்னா இங்கே கவுண்ட்லாம் பிரச்சனையே இல்லை, வேற லெவலில் இருக்கும் கேமராஸ் மட்டும். அடுத்த அப்டேட் ரெட்மிலேருந்து. இப்போ ரெட்மிலேருந்து 2 மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ரெட்மிலேருந்து 2 மொபைல், எம்ஐலேருந்து 2 மொபைல் வருமா? எம்ஐலேருந்து என்ன மொபைல் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது எம்ஐ 11 ப்ரோவாக இருக்கலாம். இந்த 2 மொபைலுமே 108 MP கேமரா, அது போக ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ரெட்மியும் சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆமாம், ரெட்மியோட K40 சீரியஸ் கண்டிப்பாக 888 அப்படின்ற ப்ராசரோட தான் வரும். இங்கே K40 ப்ரோ நான் சொல்லிட்டு இருக்கேன். 108 MP கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இன்னொரு மொபைலும் வரப்போகுதான். இதுலையும் 108 MP கேமரா, ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா 2 மொபைலுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்சு எல்சிடி டிஸ்பிளே, ஆம்லோட் டிஸ்பிளே அந்த மாதிரி வித்தியாசத்தில் கொண்டு வருவாங்களா இருக்கும். வரட்டும், கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வந்தால் நல்லது தானே. அடுத்த அப்டேட் ரெட்மியோட ரெட்மி 9 பவர். இந்த மொபைல் ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகும், அதாவது டிசம்பர் 15-16 இந்த தேதிகளில் லான்ச் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ரெட்மிலேருந்து ஒரு மொபைல் ரொம்ப சீக்கிரமாக வருது, கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பேக் பேட்டரி இருக்கும், 48 MP கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெட்மி 9 பவர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. என்ன டேட்டில் அப்படின்றத நாளைக்கு நாளை மறுநாளுக்குள்ளே டீஸ் பண்ணுவாங்க. சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இங்கே புது புதுசாக மொபைல் லான்ச் பண்ணி நம்மளை போட்டு குழப்புறாங்க. அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து. ரியல்மிலேருந்து புதுசாக குளோபலாக ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 15ஆம் தேதி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ப்ராடக்ட்னு சொல்லாமல் மியாவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுங்க, அவங்க தான் உண்மையாகவே சொல்லியிருக்காங்க. அந்த டீஸை வேணால் பாருங்கள், ரியல்மியாவ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன கணக்கில் டீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லி விடுறாங்க. அது போக இதில் என்ன ப்ராடக்ட் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே விஆர் கிளாஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் பார்க்க முடியுது. அது போக ஒரு சில இடங்களில் ஸ்மார்ட் பென் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. பென் எழுதுறதுக்கு தான் இதில் என்ன ஸ்மார்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன ஸ்மார்ட்டாக கொடுத்தாலும் ஒரு பெண்ணை எழுதுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம் ஸ்மார்ட்டாக கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்றத லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் உங்களோட டீட்டெயில் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த அப்டேட் விவோலேருந்து விவோ Y51 அப்படின்ற மொபைலை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை அப்படி விவோவோட V20 SE அப்படி சின்னதாக சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. 17,990 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு. இங்கே எதுக்கு இந்த மொபைலை நான் V20 SE மாதிரி இருக்குன்னு சொல்ல போகிறேன். நீங்களே இதனோட ஸ்பெக்ஸை கொஞ்சம் பாருங்களேன். இதில் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதே ஸ்னாப்ட்ராகனோட 665 ப்ராசர் ஆம், 48 MP குவாட் கேமரா செட்டப், சேமான 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதை பார்க்கும்போது அப்படி பழைய ரெட்மியோட ரெட்மி நோட் 8 பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வித்தியாசம் இல்லை, 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இந்த மொபைலை 18,000 ரூபாய்க்கு யார் வாங்க போகிறான்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் வாங்குறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி மொபைல் வாங்குறதுக்கும் ஆட்கள் இருக்குது அப்படின்றத. அடுத்த அப்டேட் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து. ஏற்கனவே நெட்ஃப்ளிக்ஸில் நேற்று அப்புறம் அதுக்கு முந்தின நாள் 2 நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சர்வர் எரர் அப்படின்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்கல. இப்போ மறுபடியும் 2 நாள், இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு, 2 நாளும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட் ஒர்க் ஆகலைனா இப்போ வேணால் செக் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு தெரியல. நான் நியூஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னேன், நான் இதுவரைக்கும் செக் பண்ணி பார்க்கல. யாருக்காவது ஒர்க் ஆயிருச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மற்ற நண்பர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த அப்டேட் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ளிப்கார்ட் மொபைல் பனான்சா சேல் அப்படின்ற பேரில் வர 10ஆம் தேதி வரைக்கும் சேல் போயிட்டுருக்கு. இதில் HDFC கார்டுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, கிரெடிட் டெபிட் கார்டு ரெண்டுக்கும் ஆஃபர் இருக்குது. ஆனால் 25,000 ரூபாய்க்காவது பொருட்கள் வாங்கினா மட்டும்தான் இந்த ஆஃபரை யூஸ் பண்ண முடியும். இதில் பெருசாக மொபைல் ஆஃபர் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, எந்த ஆஃபரும் இல்லை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான மொபைல் ஏதாவது நல்ல
ஆஃபரில் இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணலாம்னு ஷேர் பண்ணேன். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கலை ஏன் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சது இந்த மாதிரி மேலும் நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.